அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி நீங்கள் ஜெனிப்பித்த, அதாவது நீங்கள் பிறந்தது எதனால் பிறந்தீங்கன்னா வசனத்தினால பிறந்தவர்கள். இந்த வசனம் என்ன? சுவிசேஷம் தான் இந்த வசனம். அடுத்த வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைநிற்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 25 வசனம். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வசனத்திலிருந்து பிறந்தவர்கள். இன்னொரு பிறப்பு இருக்கு, என்ன பிறப்பு? ஆதாமுடைய சுபாவத்திலிருந்து பிறந்தவர்கள், ஆதாமுடைய வழியில் வந்தவர்கள். அந்த சுபாவத்துக்கு நாம் மறித்து நம்ம என்ன பண்றார் ஆண்டவர், சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். வசனம் என்கிற ஒன்றை நீங்க விசுவாசிக்கிறீங்க. வசனம்னா யாரு? இயேசுதான் அந்த வசனம். அந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். இதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்ட பொழுது நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். யாரை போல ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்? ஆதாமுக்குள் பிறந்த போது ஆதாமை போலவே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அதனாலதான் ஆதாமுடைய சுபாவம் விழுந்து போன பிறகு மனுஷன் உருவாகும். பிறந்த பிறகுதான் விழுந்து போன ஆதாமிலிருந்து தோன்றினபடியினால் அவருடைய சுபாவம் நமக்கு இருந்துச்சு. அதுதான் இந்த மாம்சம். சரி, அப்போ அந்த மனிதன் வந்ததுனால யாருமே சொல்லாமையே பல பழக்க வழக்கத்தை நம்ம கற்றுக்கொண்டவங்களா இருந்தோம். முற்காலத்துல திருட சொல்லித்தர யாராவது சொல்லி தந்தாங்களா? திருட கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? எடுத்தீங்களா? எடுத்தாங்களா? இல்ல. ஆனா நல்லதா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் தேவை இருக்கு. ஏன்னா தீமையில பிறந்ததுனால, பாவத்துல பாவி என்கிற நிலைமையில பிறந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த சுபாவங்கள் நமக்குள்ளாக பெருமை பொறாமை மற்ற காரியங்களா அது ஃப்ளோ ஆரம்பிச்சுது. இப்போ நீங்களும் நானும் அந்த ஆதாமில் இருந்த சுபாவத்துல இல்ல. ஏன்னா ஆதாமுக்கிலிருந்து வந்த சுபாவம் எங்க போயிடுச்சு? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்களும் நானும் இன்னொரு சுபாவம் உள்ள வந்திருக்குது. அது என்ன சுபாவம்னா, இது தேவ ரகமான சுபாவம். இது எதுல இருந்து வந்துச்சு? வசனத்திலிருந்து வந்தது. இயேசு என்கிற வசனத்திலிருந்து, அவருடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொன்னா அந்த சத்தியமே இயேசு. அந்த இயேசுவை அந்த அழிவுள்ள வித்தினாலே அல்ல. ஆதாம் யார்? அழிவுள்ள வித்து. ஏன்னா என்ன சொன்னார்? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே நீ திரும்புவாய். ஆனா உங்களையும் என்னையும் எதனால உருவாக்குனார்னா, எதனால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்காக மரித்தது, அந்த வார்த்தை மூன்றாம் நாள் உங்களுக்காக உயிரோடு எழுந்ததே, அந்த வார்த்தையை விசுவாசிப்பதினால் அந்த வார்த்தையின் மூலியமாக நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த வார்த்தை எப்படி இல்ல, எப்படிப்பட்டது? அழிவில்லாதது. எல்லாம் சொல்லுங்க பாபு. என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவன் உள்ளது. அடுத்த ஜீவன் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க பாபு. அந்த வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை அழியாதது. அப்ப என்னென்ன பாயிண்ட் சொன்ன? முதல்ல அழிவில்லாத வித்து என்றென்றைக்கு நிற்கிறது, ஜீவன் உள்ளது. அப்புறம் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. இந்த வித்தின் இப்ப ஆதாமுக்குள் வந்ததுனால நான் மண்ணுக்கு போகிறோம் நம்முடைய சரீரம். ஆனா தேவனுக்கிட்ட வந்ததுனால இந்த ஆவி அழியாதது. இந்த ஆவி எங்க போகுது? தேவனிடத்தில் போகிறது. ஆனா நீங்களும் நானும் சரீரத்திலையும் ஆவியிலையும் ஆத்மாவையும் இருக்கிறோம்.